ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையலறையில். இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். டூ கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். மட்டன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, இஞ்சி 2 துண்டு, பூண்டு 15 பல், சின்ன வெங்காயம் 5 to 6, காஞ்ச மிளகாய் 4, பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தேங்காய் பால், 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஊற வச்ச மட்டனை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வதக்கலாம், அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக பிரியாணினா நிறைய மசாலா ஆட் பண்ணுவாங்க, நம்ம இதில் கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நிறைய ஜாமான்லாம் தேவை கிடையாது, வீட்டில் இருக்க கொஞ்சம் ஜாமான் வச்சே இந்த பிரியாணியை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி மசாலா நம்ம சேர்த்தாச்சு. இந்த பிரியாணி மசாலா மட்டனோட நல்லா கோட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்க, மசாலா நல்லா மட்டன் கூட கோட்டாயிருக்கு. 2 கப் பாஸ்மதி ரைஸ், அதனால நம்ம 2 கப் கோகோனட் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல மணமாக இருக்கும், புதினா கொத்தமல்லி நம்ம சேர்க்கறதுனால. மட்டனில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், எனக்கு இப்போ கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டுடலாம். 1-7 விசில் விடுங்க, அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும். பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறியிருக்கு, 7 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், மட்டன் சூப்பராக வெந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 2 கப் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து உடையாமல் கிளறி விடுங்க. மூடி போட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுக்கலாம். பாருங்க ஸ்டீம் வந்துடுச்சு, நான் வெயிட் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் 7 நிமிஷம் வைக்கலாம். 7 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக இருக்குது. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாவ், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.